ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் ஒரு மரத்தடியில் வந்து கடவுளை பார்த்து கேட்டான், கடவுளே எனக்கு வீடு கொடு, மனைவி கொடு, பிள்ளைங்க கொடு, எனக்கு மாளிகை கொடு, பேங்க்கில் அக்கௌண்ட் கொடுன்னா நான் ஒன்றும் கேட்கல, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு தேவை மூணு வேளை சாப்பாடு, அது கூட எனக்கு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மனம் நொந்து அவன் அப்படி தன்னையும் அறியாமல் புலம்பிக் கொண்டிருக்கும் போது ராஜா வருகிறார், ராஜா வருகிறார் பராக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. ஆஹா, நாட்டை ஆள்கிற ராஜாவே இந்த பக்கம் வராற அப்படின்னு சொல்லி அவட்ட கேட்டால் ஏதோ பிச்சையாவது கிடைக்கும், நமக்கு நிறையா கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தோடு கூட்டமாக போய் நின்ட்டான். நின்னா யானை மேலே இந்த ராஜா பவனியாக வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்து கொண்டிருக்கும்போது எல்லாம் ராஜா வாழ்கன்னு சொல்லும்போது ஒரே ஒரு குரல் மாத்திர, ராஜா எனக்கு பிச்சை போடுங்க, ராஜா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அது ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்டாக இருந்தோடனே ராஜா யானையை விட்டு கீழே இறங்கிட்டார். இறங்கி நேராக அந்த மனுஷன்ட்ட வந்தார். என்ன தம்பி நான் உனக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டார். ஐயா, நான் பசியும் பட்டினியுமாக இருக்கிறேன், நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே நீ எனக்கு என்ன தருவேன் அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அவன் தட்டில் கொஞ்சோண்டு அரிசி இருக்கு. அவன் பார்த்தான், நான் ஏதோ கொஞ்சோண்டு அரிசி இருக்குன்னா அவங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சோண்டு வச்சான். அதை அவர் பார்த்தாரு, கொஞ்சோண்டு அரிசி, அதை பார்த்துட்டு இவ்வளோ தான் தருவியா அப்படின்னு கேட்டார். உடனே அவன் என்ன பண்ணான், திரும்பியும் கொஞ்சோண்டு அரிசி எடுத்து திரும்பி வச்சான். திரும்பியும் அவனை பார்த்து இவ்வளோ தான் தருவியான்னு கேட்டார். மூணாவது தடவை அப்படி தடவி பார்த்தவன், நான் இவர்கிட்ட பிச்சை கேட்க இந்த பிச்சைக்கார ராஜா ஏன்ட்ட இருக்கிறதை பிடிக்கிட்டு போக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அந்த தட்டை எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். ஓடி போய் அதே மரத்தடியில் நின்றுட்டு அடிக்கிற வெயில், பெய்கிற மழை எல்லாம் என் மேலே தான், ஏன் என்ன பாவத்தில் என்னை பறக்க வச்ச, ஏன் என்னை பிச்சைக்காரனாக வச்சிருக்கிற, இந்த ராஜாவாவது எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு நான் நினச்சா அந்த பிச்சைக்கார ராஜா ஏன்ட்ட இருக்கிறதையும் பிடுங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே பயங்கர கோபத்தோடு பேசிட்டு ஏதோ தடவுனா ஏதோ கல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. கண்ணை திறந்து பார்த்தா இவன் எந்த அளவு அரிசியை போட்டானோ அந்த அளவு ரெண்டு வைரக்கல் அதில் இருந்துச்சு. இப்போ அந்த தட்டை எடுத்துக்கிட்டு ஓடுறான், ராஜா 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 எல்லாத்தையும் கொடுக்குறேன். அதுக்குள்ள ராஜா போயிட்டார். ரெண்டு கொரிந்தியர் 9:10 விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அது விதை, கர்த்தருக்கு கொடுக்கிறது விதை. விதையை சாப்பிட்டா விளைச்சல் எங்க வரும்? கர்த்தருக்கு கொடுக்கறதுல சந்தோஷமாக கொடுத்தா ஒரு விளைவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.